தமிழ் சீனியர் ஆகஸ்ட் 2019 கேட் ரெடி ஸ்டார்ட். மாண்புமிகு தலைவர் அவர்களே, நான் சமுதாய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த இந்த மானியத்தை ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இத்திட்டத்தினால் எங்கள் தாலுக்காவில் 6 கிராமங்கள்தான் நன்மை அடைந்திருக்கின்றன. காரணம், எந்த வேலையை செய்வது என்று முடிவு செய்திருந்தாலும் டெல்லியிலிருந்து அனுமதி பெற்ற பிறகுதான் அந்த வேலைகளை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இதனால் ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும் என்றாலும் கூட காலதாமதம் ஆகிறது. ஆதலால் அடிப்படையில் இருக்கும் இந்த சிக்கலை நீக்குவது ரொம்பவும் அவசியமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். மேலும் வேலைகள் விரைவாக நடைபெறாததற்கு காரணம் சாலை போடுவது என்றாலும் மருத்துவமனை கட்டுவது என்றாலும் அதற்கு வேண்டிய நிலத்தை சில பேர்கள் சுலபமாக விடுவதில்லை. அதனால் சில வேலைகள் தடைப்பட்டு நின்று விடுகின்றன. இதற்கெல்லாம் ஒரு சட்டம் இருந்தால் நல்லது என்று நான் கருதுகிறேன். இத்திட்டத்தின் கீழ் பணம் ஒதுக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் திட்டம் தயாராக இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் கிராம கைத்தொழில் அபிவிருத்தி திட்டம் பிற்போக்காக இருந்து கொண்டிருக்கிறது. தேனீ வளர்ப்பு போன்றவைகளை செய்தால் ஒவ்வொரு சிறிய விவசாயிக்கும் உபரி வருமானம் கிடைக்கும். இன்னும் கோழிகள் வளர்ப்பது போன்றவை பல கிராமங்களில் பழைய முறையிலேதான் நடந்து வருகின்றன. அதை நவீன முறையில் செய்வதற்கு உற்சாகம் அளித்தால் அதன் மூலம் நாம் டாலர்களை கூட சம்பாதிக்க முடியும். அடுத்தபடியாக, நமது அரசு முற்றிலும் கவனிக்காமல் இருக்கும் மற்றொரு தொழில் மண்பாண்ட தொழில். மத்திய அரசு இத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு சிரத்தை எடுத்துக்கொண்டு வேலை செய்து கொண்டு வருகிறது. ஆனால் நம்முடைய அரசு இது குறித்து எந்தவிதமான முயற்சியும் எடுத்து கொள்ளவில்லை. அந்த தொழில் நாகரிகத்திற்கு சின்னமாக இருக்கும் தொழில். அது இப்பொழுது அழிந்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறது. கிராமங்களில் மண்பாண்டங்கள் செய்வதற்கு வேண்டிய மண் கிடைப்பதில்லை. விறகும் சரியாக கிடைப்பதில்லை. அதனால் மண்பாண்டங்கள் செய்வதற்கு அவர்களுக்கு தரிசு நிலங்களையும் அவர்களுக்கு மண் கிடைக்கக்கூடிய நிலங்களையும் ஜாரி செய்து கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கும் மண்பாண்டம் செய்கிறவர்களுக்கு காடுகளிலிருந்து விறகுகளை வெட்டி கொள்வதற்கும் தாராளமாக அனுமதி வழங்க வேண்டும். அப்படி செய்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. சமுதாய அபிவிருத்தி திட்ட பகுதியில் உழைப்பை பயன்படுத்த வேண்டுமென்று சொல்கிறார்கள். ஆனால் பல இடங்களில் அப்படி பயன்படுத்துவதாக தெரியவில்லை. அதற்கு காரணம், அங்கு வேண்டிய பிரச்சாரம் இல்லை. அந்த வேலைகளை எல்லாம் ஒப்பந்தக்காரருக்கு விட்டுவிட்டு அரசு கொடுக்கும் பணத்தையே வைத்து கொண்டு பல வேலைகளை செய்வதில் சரி செய்து விடுகிறார்கள். அப்படி மக்கள்
உற்சாகத்துடன். இதில் பங்கெடுத்து கொள்ள பிரசாரக்காரர்களை நியமிக்க வேண்டுமென்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சாத்தூர் தேசிகன் கூட்டமைப்பிலிருந்து நாக்பூர் திரு ராமையா அவர்களுக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், நாக்பூரில் எங்களுடைய பொருள்களுக்கு விற்பனை ஏஜென்ட்டாக பணியாற்ற ஏற்றுக்கொண்டு எழுதிய கடிதம் கிடைத்தது. ஏற்கனவே அங்கு எங்கள் பொருள்களுக்கு கிராக்கி உள்ளது. இத்துறையில் பல வருடங்களாக பணியாற்றி வரும் உங்களை போன்ற ஒருவர் எங்களுடைய ஏஜென்ட்டாக பணியாற்றினால் விற்பனை இன்னும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இது குறித்து நீங்கள் சொல்லியுள்ள நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறோம். இரு வாரங்களுக்கு ஒரு முறை விற்பனை குறித்த ஒரு விவர அறிக்கையை எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாதத்திற்கு ஒரு முறை கணக்கு தீர்க்கப்படும் என்பதை தெரிவித்து கொள்கிறோம். உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு விலையில் தள்ளுபடி அளிப்பதையும் பற்று வரவில் விற்பனை செய்வதையும் பொறுத்தவரையில் நம்முடைய பரஸ்பர உரிமையை பாதிக்காத வரையில் அது முற்றிலும் உங்களுடைய விவேகத்தை பொறுத்தது. இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஒப்பந்த நாமுனாக்களில் நாங்கள் கையெழுத்து இட்டுள்ளோம். ஒரு நகலில் தாங்களும் கையெழுத்திட்டு அதை எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.